ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாண்டிச்சேரியில் இருக்கிற ஈடன் பீச்சில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஈடன் பீச் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஈடன் பீச்சோட லேஅவுட் அண்ட் மேப்பை தான் இப்போ பார்க்குறீங்க. இந்த ஈடன் பீச் மற்ற பீச் மாதிரி இல்லாத கேரளா ஸ்டைலில் இருக்குது. இந்த பீச்சை சுற்றி நிறைய தென்னை மரங்களாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, இங்கேயே இருக்கணும் போல தோணுது. எவ்வளவு அழகான இயற்கை காட்சிகள்லாம் இங்கே இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்கு இந்த இடம் பார்த்தா. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரி வந்தால் ஈடன் பீச்சை பார்க்கணும், ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ். எவ்வளோ பேர் ஆர்ச் இருக்கு பாருங்களேன் பாருங்களேன் இந்த பிளேஸை லைக் பண்ணி எவ்வளோ பேர் பார்க்க வந்திருக்காங்கன்னு. ஆர்ச் உள்பக்கம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கே. என்ட்ரன்ஸ் தாண்டி வந்ததும் ப்ளூ அண்ட் எல்லோ ஃப்ளாக் இருக்குது. பீச்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். பீச்சை பிடிக்கிறவங்க யாராவது இருக்க முடியுமா? இந்த மாதிரி பீச்லாம் சுற்றி பார்க்கும்போது நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லா இருக்குது. அங்கே பாருங்களேன், பீச் சாண்டில் ஒருத்தர் ரைட் போயிட்டுருக்காரு, பார்க்கவே நல்லா இருக்குல்ல. நம்மளும் அந்த மாதிரி ரைட் போகணுன்னு உங்களுக்கும் தோணுதில்ல? எனக்கும் தாங்க. அங்கே பாருங்கள் ஒட்டகம், ஒரு குழந்தையோடு அந்த ஒட்டகத்தில் போயிட்டுருக்காங்க, பார்க்கவே நல்லா இருக்குல்ல. குழந்தையாக இருக்கும்போது குதிரை ஒட்டகத்து மேலே போகும்போது நல்ல ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் குழந்தை பருவத்தில் போயிருக்கீங்களா? ஷேர் பண்ணுங்கள் நேரில். பாருங்களேன் இந்த ட்ரெயின் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே குழந்தைகளுக்காக நிறைய விளையாட்டு இருக்குங்க. இந்த பிளேஸ் ரொம்ப நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. அப்புறம் குழந்தைகள் விளையாடுறதுக்காக குட்டி குட்டி போட்ஸ்லாம் இருக்குது. இல்லை அங்கே பாருங்கள் டால் ஹவுஸ், டால் ஹவுஸில் குழந்தைகள்லாம் விளையாடிட்டுருக்காங்க. ஒரு குட்டி குழந்தை பாய் சொல்லிகிட்ருக்கா பாருங்களேன். எனக்கு இந்த பிளேஸை பார்த்ததும் ஷாருக்கா ஞாபகம் தான் வருது. ஏன்னா நெஞ்சினிலே சாங்கில் அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணியிருப்பார். இது பாண்டிச்சேரியோட அலப்புழான்னு கூட சொல்லலாம் போல இருக்குது. ஈவினிங் டைமில் இந்த பிளேஸை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே பாருங்களேன் ரெண்டு பேர் போட்டிங் போக போகிறாங்க. அவங்க ஃபஸ்ட் டைமே இப்போ தான் போட்டிங் போகிறாங்க போல. இது ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு. ஆஹா, உடனே நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டாங்களே. பத்திரமா போயிட்டு வாங்க தம்பிங்களா. இந்த மாலை நேரத்தில் மஞ்சள் வெயில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு உடனே மஞ்சள் வெயில் மாலையிலே அந்த சாங் தாங்க ஞாபகம் வருது. இங்கே பாருங்களே இங்கே சூப்பராக போட் ஓட்டிகிட்டு போகிறாங்களே. இந்த அழகான இடத்தை விட்டு வர மனசே இல்லைங்க எனக்கு. அதுவும் இந்த மஞ்சள் வெயில் தண்ணியில் படும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது. சரி வாங்க அடுத்த பிளேஸ் போய் பார்க்கலாம். பீச்சில் நல்லா விளையாடிட்டுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருக்குது. அங்கே பாருங்கள் ரோப்பு ஒன்று போட்டிருக்காங்க,
அதுவே இருக்குன்னு அலோவ் பண்ணுவாங்க போல இருக்கு. ஃபேமிலியோடு இந்த பிளேஸை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please, Lord, give me a sign, a sign. I feel like I'm losing my mind. Is everybody... எவ்வளோ பெரிய அலைகள் வருது பாருங்களேன். எவ்வளோ பெரிய அலைகள் வந்தாலும் இவங்க இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டாங்க போல இருக்கு. என்ன நேயர்களே, ஈடன் பீச் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாண்டிச்சேரி வந்தால் கண்டிப்பாக ஈடன் பீச் வந்து பார்க்கணும். எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஈடன் பீச்சில். இப்போ ஈடன் பீச்சை விட்டு கிளம்புற நேரம் வந்தாச்சு, வாங்க கிளம்பலாம். வாவ், ஸ்வீட் பணியாரம் சூப்பராக இருக்கே, ரொம்ப டேஸ்டாக இருக்கு. இந்த சமோசாவும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்க்குறீங்களா? கருப்பட்டி ரெஸ்டாரண்ட்ல தாங்க நம்ம இருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் தான் வழங்குறாங்க. சிறுதானிய உணவுகள், அதுக்கப்புறம் காரப்பணியாரம், ஸ்வீட் பணியாரம், சமோசா, வாழைக்காய் பஜ்ஜி, இப்படிலாம் ஸ்நாக்ஸ் கிடைக்கிறீங்க. நல்லா சூடாகவே இருந்துச்சு. விலை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கருப்பட்டி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லா ஸ்நாக்ஸும் அவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பிடவே. வேறு என்னெல்லாம் கிடைக்குது இங்கேன்னா ரோஸ் மில்க், மில்க் ஷேக், ஐஸ்கிரீம், டீ, காஃபி, இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கிறீங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகே நேயர்களே, நம்ம கிளம்புற நேரம் வந்தாச்சு. இன்றைக்கி ஈடன் பீச்சை பார்த்தோம், அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, பாய் பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.